அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 11, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பரிசுத்த ஆவி மறுக்கும் செய்திகளை ஆழ்ந்து ஆராய்தல், பக்கம் 359 முதல் 363 வரை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மத்தேயு 12:32 வசனம், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த பகுதியிலிருந்து பரிசுத்த ஆவி ஒரு தனிப்பட்ட கடவுள் என்றும், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவோடு இவரும் ஒரு தேவன் என்றும் கருதுகின்றனர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவி பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் விட அதிக முக்கியத்துவத்தையும் கனத்தையும் பெறுகிறார் என்று நினைக்கிறார்கள். நாம் ஏற்கனவே கண்டபடி பிதாவாகிய ஒரே தேவனை தவிர வேறே கடவுளை குறித்து வேதம் எங்கேயும் குறிப்பிடுவதில்லை. எல்லாவற்றிலும் உன்னதமான அவரே சகலத்தையும் படைத்தவர். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரை கொண்டு இவற்றை படைத்தார். அவர் பிதாவுக்கடுத்த உன்னத நிலையில் தேவ வல்லமையினாலே உயர்த்தப்பட்டார். பரிசுத்த ஆவி என்பது பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை ஆகும். இது கிறிஸ்துவை கொண்டு செயல்படுவதாகும். ஆகவே பிதாவை காட்டிலும் குமாரனாகிய கிறிஸ்துவை காட்டிலும் இது ஒரு தனிப்பட்ட பெரிய நபர் அல்ல. நாம் ஏற்கனவே கண்டபடி பரிசுத்த ஆவியை எவ்விதத்திலும் ஆள் தத்துவத்தில் சொல்ல முடியாது. இது பிதாவினுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, வல்லமை, ஆதிக்கம் ஆகியவைகளையே குறிக்குமே அல்லாமல் தனிப்பட்ட ஆளை குறிக்காது. பரிசுத்த ஆவியானவர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட தேவனுடைய ஞானம், வல்லமை, அன்பு இவற்றையே குறிக்குமே அல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்காது. இந்த வேத பகுதி எதை குறித்து காண்பிக்கிறது என்பதை ஆராய்வோம். இதிலிருந்து நாம் இயேசு கிறிஸ்து பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட தெய்வீக வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை உபயோகப்படுத்தி ஒரு பிசாசை துரத்தினார் என்பதை காண்கிறோம். அற்புதங்களை கண்ட பரிசேயர்கள் அதை மறுக்க முடியவில்லை. எனவே அவர்கள் இது சாத்தானின் வல்லமையினால் செய்யப்படுகிறது என்று கூறினர். இது என்னுடைய பலத்தினாலும் அல்ல, சாத்தானின் பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்த முடிந்தது என்று பதில் உரைத்தார். நல்ல காரியம் செய்ததை பாராட்ட மனதில்லாமல் கெட்ட நோக்கங்களை கற்பித்து தீமையான காரணத்தை சொல்லி அந்த அற்புதத்தையே மறுதளித்ததினால் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை மிகவும் கடிந்து கொண்டார். இந்த அற்புதத்தை செய்ய பேராசையோ சுயநலமோ பெருமையோ காரணமாய் இருக்கவில்லை என்பதை அந்த பரிசேயர் அறியும்படி இயேசு கூறினார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர்களை கடிந்து கொண்டார். அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தின் மேல் அஸ்திபாரமிட்டு சிறிய அற்பமான வெளியரங்கமான எல்லோருக்கும் தெரிகின்ற காரியங்களை கூட காண முடியாதபடி அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்திலிருந்து ஆவியினால் பாதிக்கப்பட்டவனுக்கு அசுத்த ஆவி பிடித்திருந்தது என்பது யதார்த்தமான சாட்சியாக விளங்குகிறது. ஒரு கெட்ட அசுத்த ஆவி இன்னொரு அசுத்த ஆவியை விரட்டும் என்பது ஏற்க முடியாதது. ஜனங்களுக்கு போதிக்கிற போதகர்களாகிய இவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் சாத்தானால் இந்த குணாதிசயம் நிகழ்ந்தது என்று கூறியதால் அவர்கள் மன்னிக்க முடியாதவர்களாயிருந்தனர். அவர்கள் வேண்டுமென்றே பிதாவாகிய தேவனையோ தன்னை குறித்தோ தேவதூஷணம் சொல்லாமல் தான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை குறித்தே தேவதூஷணம் சொன்னார்கள் என்று நமது கர்த்தர் மேலும் சுட்டிக்காட்டினார். காணக்கூடாத தேவனை பற்றி தவறாக புரிந்து கொண்டது மிக லேசான குற்றமாக கருதப்பட்டிருக்கலாம். அதனாலே இயேசு கிறிஸ்துவினுடைய குறிக்கோளை தவறாய் புரிந்து கொண்டு ஏதோ அவர் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, தன்னைத்தான் உயர்த்த, தனக்கொரு சிங்காசனத்தை அபகரிக்க இப்படி செய்தார் என்று சொல்வது கூட அவர்களுடைய தற்பெருமை பேராசை எண்ணத்தினுடைய விளைவால் எழுந்தது என்பதால் அது பெரும் பழி அல்ல. ஆனால் அவர்களுடைய செயல்பாடே
மிக மோசமானதாய் இருந்தது. அவர்களோடு இருந்த ஒருவன் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டிருந்த போது தெய்வீக வல்லமையினாலே அற்புதமாக குணமடைந்ததை சாட்சியாக கண்டிருந்தும் தேவ வல்லமைக்கெதிராக தேவதூஷணம் சொன்னது மிகப்பெரிய குற்றமாகும். நல்ல ஒரு சேவையை தீமையாக அவர்கள் எடுத்து காண்பித்தது அவர்கள் இருதயத்திலுள்ள விரோதத்தையும் குரோதத்தையும் காண்பிக்கிறது. அவர்கள் செய்த மற்ற அநேக தவறுகளை பார்க்கிலும் பரிசுத்தாவியின் வல்லமையையே பழி சொன்னதுதான் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தவறாகும். இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய செயல்பாடுகளையும் அறியாமையினாலும் தங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்ததாலும் அவர்கள் தன்னை பற்றி தவறாக விளக்கி காண்பித்தார்கள் என்பதை அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். இதுபோலவே தேவனுடைய அநேக செயல்பாடுகளை தவறாக விளக்கியிருக்க வேண்டும், தீமையாக தவறாக பேசியிருக்க வேண்டும். அவர்கள் சாத்தானின் வல்லமைக்கு எதிராக தேவனுடைய வல்லமையை கண்ணார கண்டு உணர்ந்திருந்தும் பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டை தீ ஆவியினால் செய்ததே என்று கூற துணிந்தது அவர்கள் இருதயத்தில் அசுத்தாவி குடிக்கொண்டிருப்பதை காண்பித்தது. மனிதர்களுக்கு அவர்கள் அறியாமையினால் பாவம் செய்தால் அவர்களுக்கு அவை மன்னிக்கப்படும். முதல் மனிதனுடைய வீழ்ச்சியினாலே இந்த அறியாமை தொடர்ந்து வருகிறது. இந்த சாபத்திற்கும் பாவத்திற்கும் உள்ளான எல்லாருக்காகவும் ஈட்டுக்கிரயம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வெளியரங்கமாக தெய்வீக கிருபை விளங்குவதினால் அறிந்தே பாவங்களை செய்து பின்னர் அது பாரம்பரியமான மாம்ச பலவீனம் என்று சொல்லுவது தவறானது. வேண்டுமென்றே இருதயத்தின் தீய குணத்தினாலே செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கவே முடியாத பாவங்கள் என்று தீர்க்கப்படும். வேண்டுமென்றே மனதார செய்யும் பாவங்கள் ஒருபோதும் இந்த யுகத்திலும் வரக்கூடிய யுகத்திலும் மன்னிக்க கூடாதவைகள். எந்த ஒரு மனிதனையும் வற்புறுத்தி தன்னோடு இசைவாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அவர்களை பாவத்திலிருந்து மீட்ட பின்னர் சத்திய அறிவையும் தேவனுடைய நன்மையும் சாட்சியாக பெறும் வாய்ப்பை அவரது பரிசுத்த ஆவியின் செயல்பாடு மூலமாக ஏற்படுத்துகிறார். யார் இந்த தெய்வீக ஏற்பாட்டிற்கு இசைவில்லாமல் மனப்பூர்வமாக எதிராய் நடக்கிறார்களோ அவர்கள் வேண்டுமென்றே பாவம் செய்கிறவர்களாகவும் அதே நேரத்தில் தேவனுடைய வல்லமைக்கு புத்தி கூர்மையுள்ள எதிராளியாகவும் இருக்கிறார்கள் என்பது நிரூபணம் ஆகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு திரும்பவும் ஒரு கிருபையின் ஏற்பாட்டை தேவன் செய்யவில்லை. பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவனுடைய பரிசுத்த வல்லமையை குறித்து போதுமான தெளிவான அறிவை பெற்றிருக்கிறார்களா என்பதை நாம் அறியோம். பரிசுத்த ஆவியை அசுத்த ஆவி என்று வீண்பழி சொன்னால் அது இரண்டாம் மரணத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை அறியாதிருந்தார்களா என்பதை நாம் அறியோம். நாம் அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிய முடியாதவர்களாதலால் அவர்களுக்கு எவ்வித நியாயத்தீர்ப்பும் நம்மால் கூற முடியாது. இது சம்பந்தமாக கர்த்தர் நமக்கு எந்த தெளிவான அறிக்கையையும் வேதத்தின் வாயிலாக கூறவில்லை. அவர்கள் அந்த தெளிவான வெளிச்சத்திற்கு எதிரான பாவம் செய்தவர்களானதால் தேவ ஆவிக்கு விரோதமாக முழு மனதோடு பாவம் செய்தவர்களாக கருதப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த எதிர்கால நம்பிக்கையும் கிடையாது. தேவனுடைய கிருபையை மனதார மறுதலித்ததினால் அவர்கள் இரண்டாம் மரணத்தில் நிச்சயமாக அழிக்கப்படுவார்கள் என்பது உறுதி. ஆனால் அவர்கள் போதுமான வெளிச்சமோ அறிவோ கிடைக்க பெறாதிருந்தார்களே ஆனால் தேவாவியோடு போதுமான தொடர்பு கொண்டிராதிருந்தார்களே ஆனால் அவர்களை இரண்டாம் மரணத்திற்கு உடனடியாக தீர்ப்பளிக்காமல் முழு வேதனைக்குட்படுத்தி தீர்ப்பளிக்காமல் அதில் அவர்கள் மனம் மாற ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும். பரிசுத்தாவிக்கு விரோதமாகவும் தெய்வீக வல்லமை பற்றிய அறிவுக்கும் பரிசுத்தாவியின் வெளிச்சத்திற்கும் விரோதமாக செய்யப்படும் ஒவ்வொரு பாவமும் மன்னிக்கப்படாது. அவர்களுக்கு ஓரளவு வெளிச்சம் கிடைத்திருந்தும் வேண்டுமென்றே பாவம் செய்தால் அடியும் தண்டனையும் தவிர்க்க முடியாது. தேவனுடைய ஆவி பெற்று ஏராளமான வெளிச்சம் பெற்றிருந்தும் வேண்டுமென்றே தவறு செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு அதிக அடிகளும் தண்டனைகளும் உறுதி. தவறு எது சரி எது என்று பகுத்தறியக்கூடிய முழு அறிவை பெற்றிருந்தும் பரிசுத்த ஆவிக்கெதிராக மீறுதல் செய்பவர்களுக்கு நித்திய அழிவாகிய இரண்டாம் மரணமே முடிவு. அது அவர்கள் பாவத்தின் சம்பளமாகும்.
முதல் மனிதனாலே அறியாமையினாலே விளைந்த பாவத்தின் பலன்கள் ஈட்டுக்கிரயம் செய்யப்பட்ட போதே மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அறிந்தே செய்யும் தனிப்பட்ட பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. பல பாவங்கள் ஓரளவு வேண்டுமென்றேயும் ஓரளவு அறியாமையும் பலவீனமும் கலந்தும் செய்யப்படுகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த அளவு அறியாமையும் பலவீனங்களும் இருக்கிறதோ அந்த அளவு இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியை ஏற்று விசுவாசிப்பதினால் கிறிஸ்து இயேசுவின் மூலம் மன்னிப்பை பெற்று தேவ கிருபையை பெறலாம். மனப்பூர்வமாக அறிந்து செய்கிற எந்த பாவமும் மன்னிக்கத்தக்கதல்ல. அப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடி, தண்டனை ஆகியவற்றின் மூலம் பரிகாரம் செய்தாக வேண்டும். செய்த பாவத்தில் மன்னிக்கத்தக்க குற்றங்கள் இருந்தால் அவற்றை மன்னிக்கலாம். ஆனால் மன்னிக்கவே முடியாத அம்சங்கள் இருந்தால் அதற்கு முடிவு மரணமே. அறிந்தே செய்கிற பாவங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு விரோதமாக, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, சத்திய ஆவிக்கு விரோதமாக செய்யப்படும் பாவம். இந்த பாவங்களுக்கு எக்காலத்திலும் மன்னிப்பு இல்லை. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 363 முதல் அடுத்த பாகத்தில்